Hi viewers, இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து bread upma. இதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா bread slice எடுத்துக்கோங்க, அதோட sides மட்டும் cut பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா எண்ணெய், கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு அரை தக்காளி, அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த நாலையுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி, அதாவது வரமிளகா பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு பிஞ்ச். இது போக தக்காளி சாஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் தக்காளி வந்து புளிப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் இந்த சாஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த pan ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான உடனே அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சு வர சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கின உடனே அதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லா மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே அதுல நீங்க தக்காளி சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.